Assalamualaikum friends, welcome to Isa's kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹோம்மேட் chicken sausage எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் Isa's kitchen subscribe பண்ணாதவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு bowl-ல 1/2 கிலோ boneless chicken இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. और टीस्पून जिंजर गार्लिक पेस्ट और टीस्पून गार्लिक पाउडर और टेबलस्पून चिकन मसाला और टीस्पून पेपर देवयान अलव सॉल्ट ऐड पनी कोंगा रेंडे टीस्पून टोमेटो केचप ये देला तेहो चिकन ओड़ा नल्ला मिक्स पनी कोंगा मसाला ऐड पन रे दवने नम्मा वेर पन्ना गार्लिक पाउडर पोटा फ्लेवर नल्ला रुकू इलाटी सिंपला सॉल्ट एंड पेपर वच्चे நாம இந்த ரெசிபியை பண்ணலாம். இப்போ இத நல்லா mix பண்ணிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல பேஸ்ட் மாதிரி grind பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதில இருந்து கொஞ்சமா எடுத்து நீளமா ஒட்டிக்கோங்க. இத ஒரு கிளிங் ஃபிலிம் ராப்ல போட்டு நல்லா டைட்டா ரோல் பண்ணிக்கோங்க. இந்த சைடுல உள்ளத நல்லா டைட்டா சுத்தி விட்டுருங்க. இப்போ இதே மாதிரி எல்லா சாசேஜையும் ரெடி பண்ணிக்கலாம். ஓரத்துல நாட் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம பாயில் பண்ணும்போது உள்ளக்கு தண்ணி போகாது. இப்போ நம்ம பிரிப்பேர் பண்ணி வச்சிருக்க சாசேஜ ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே பாயிலிங் வாட்டர்ல போட்டு அப்படியே விட்டுருங்க. இப்போ 5 மினிட்ஸ் அப்புறம் எடுத்து நல்ல கோல்ட் வாட்டர்ல போட்டு எடுத்தோம்னா நம்மளோட சாசேஜ் ரெடி ஆயிடும். இந்த மாதிரி செஞ்சு நம்ம ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா நமக்கு தேவையான டைம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு 1 मंथ வரை வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு கார்னர்ல லைட்டா கட் பண்ணிட்டு இன்னொரு கார்னர்ல பிரஸ் பண்ணோம்னா ஈஸியா வெளிய வந்துரும். இப்போ நான் இத கட் பண்ணி காட்ற பாருங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு பீட்சா நூடுல் சாண்ட்விச் எல்லாத்துலயும் ஆட் பண்ணி சாப்பிடலாம். இப்போ நம்ம இத ஃப்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம இந்த சாசேஜ் வச்சு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டிஷஸ் பண்ணலாம். இதே மெத்தட்ல நம்ம வந்து மட்டன் அப்புறம் பீஃப் வச்சு கூட பண்ணலாம்.
டேடா நம்மளோட சாசேஜ் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. அங்க நம்ம இப்ப இத டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாவ், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, உங்க வீட்டு குட்டீஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.